வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சுடிதார் டாப் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கல தோச்சா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு 10 நிமிஷத்தில் பைப்பிங் வைக்க சொல்லி தரப்போகிறேன். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 இன்ச்சு உயரம், ஏன்னா இது பார்க்கலத்துன்றதுனாவே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அதனால் வந்து 5 இன்ச்சும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நெக்கோட உயரம் எடுத்துக்கோங்க. இப்போ பாவ போட்டுக்கலாம். போட்டாச்சு, இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ஃபேண்ட்டு கலரு கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம லைனிங் கிளாத்து கீழே போட்டு நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பணும். அதுக்கு முன்னாடி வந்து சால் போடுற பக்கம் டிசைன் வைக்காதீங்க, சோத்துக்கை பக்கம் இந்த ஒரு லைன் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தைச்சிக்கலாம். அடியில் வந்து நான் லைனிங் கிளாத்து கொடுத்துருக்கேன், டார்க் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இது ஆரஞ்சு கலர் தான், டார்க் லைட் 2 கலர் இருக்குது. எப்பயும் போல் நீங்கள் ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. 1/2 இன்ச்சில் பாதி போதும், ரொம்ப தைக்க வேணாம். தைச்சிட்டு இப்போ அந்த கோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு வந்து நடுவில் இருக்கணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் தையல் வரணும். கோட்டு வந்து சென்டரில் தான் இருக்கணும், நம்ம வரைஞ்சது வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ வந்து தையல் போடலாம். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், அங்கே வரைக்கும் போட்டுக்குங்க. இது பாக்கலித்து ஒன் சைடு நெக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே சோல்டர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நேராக வந்து லாஸ்ட்டு நம்ம 8 இன்ச்சுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். கத்திரிக்கோள் கொண்டு போயிட்டு லைட்டாக அந்த கார்னர் இந்த கார்னர் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக தான் நம்ம ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு தான் நம்ம கேப் போட்டு தைக்கணும். ரொம்ப அகலம் வச்சு தைக்கக்கூடாது பைப்பிங்க்கு, ஏன்னா வந்து திருப்பி நம்ம தையல் போடுவோம், மறுபடியும் பைப்பிங் வைப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்ருங்க லைட்டாக. இப்போ திருப்பிடலாம். திருப்பி அந்த எஜ்ஜிலே தையல் போட்டு வாங்க. அதாவது லைனிங் கிளாத்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது, ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டு வரலாம். நான் ஏன் சென்டரில் டிசைன் வைக்கல நீங்கள் கேட்கலாம். சென்டரில் வந்து பூ டிசைன் இருக்கனால நான் சென்டரில் வைக்கல, சரி சைடில் ஒரு இதுக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னு வச்சுருக்கேன். கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்குனாங்க. இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத்தில் நல்லா உள்ளே தள்ளி விட்டு அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. இப்போ வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. போட்டு எடுத்துட்டு நம்ம லைனிங் ஃபுல்லாக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங் பண்ணலாம். பாருங்கள், நெக்கோட அளவு வந்து நமக்கு மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ வந்து சுற்றிலும் லைனிங்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் நான், 1.5 இன்ச்சுக்கு. இது வந்து சார்ஜர் மெட்டீரியலு, பூனம் மாதிரி இருக்கும். வந்து இது லைனிங் கிளாத்துக்கும் எடுப்பாங்க. நீங்கள் நிறைய தடவை கேட்குறீங்க, நீங்கள் பைப்பிங் கொடுக்குற என்ன கிளாத்து என்ன கிளாத்துன்னு. இது வந்து சார்ஜர் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது பூனம் கிளாத்தோட கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இது லைனிங்க்கு எடுப்பாங்க, பைப்பிங் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஒரு மீட்ரு வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நமக்கு வந்து பைப்பிங் கொடுக்க யூஸ் ஆகிக்கும். எல்லா கலர்லேயுமே கிடைக்கும் உங்களுக்கு, லைட் கலர், டார்க் கலர், எல்லா கலர்லேயும் கிடைக்கும். 1 மீட்ரு இல்லைன்னா 1/2 மீட்ரு அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா எல்லா கலருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கார்னர்கிட்ட நிப்பாடிட்டு மறுபடியும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். நீங்கள் அடிப்பக்கம் கொடுத்து கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் தைக்கும் போது வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். எப்படி நம்ம இந்த மாதிரி தைச்சி நம்ம பைப்பிங் வைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு பயப்படாமல் தைரியமாக எடுத்து தைங்க, சூப்பராக வந்துடும்.
இப்போ வந்து நம்ம இங்கே லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இங்கே கீழேருந்து மேலே கொண்டு போகணும். இப்போ இந்த கீழேருந்து நம்ம மேலே தைச்சிடலாம். அந்த தையல் மேலே தான் போடணும், தள்ளிக்கிள்ளி போடக்கூடாது. ஏன்னா வந்து வெளிப்பக்கம் நமக்கு தையல் வந்து ரெண்டு தையல் தெரியக்கூடாது, நம்ம பைப்பிங் பள்ளத்தில் போகிற தையல் மட்டும்தான் தெரியணும். நீங்கள் வந்து தள்ளி தைச்சிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம வெளியில் திருப்பியில் உங்களுக்கு ரெண்டு தையல் தெரியும், அதனால் வந்து கவனமாக தைக்கணும். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிடலாம், உருட்டி தைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா அழகாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன அளவுக்கு உருட்டுறீங்களோ அதே அளவுக்கு தான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும். பைப்பிங் வந்து ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக வைக்கக்கூடாது. அப்படி பெருசு சின்னதுமாக வருது அப்படின்னா வர்ற இடத்துல தயவு செஞ்சு பிரிச்சுட்டு மறுபடியும் வைங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பைப்பிங் பண்ணுறதே ஒரு அதாவது வந்து ஒரு நீட்னஸ் ஒரு அழகு, அது இல்லைன்னா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப கவனமாக ஒரே மாதிரி நம்ம பைப்பிங் வைக்கணும். ஒரு சாதாரண ஒரு ப்ளவுஸ்க்கு சாரீலேருந்து கட் பண்ணி பைப்பிங் வச்சு போட்டாவே செம்மையாக இருக்கும். ப்ளெயினாக நம்ம தைச்சு போகிறதுக்கு பைப்பிங் வச்சு போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கார்னர்கிட்ட வந்து லைட்டாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும், நம்ம வளைச்சி தைக்கிறதுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும், வச்சுட்டு வந்து திருப்பிக்கலாம். ஒரே மாதிரி நம்ம த்ரெட்டே கொடுக்காம த்ரெட்டு கொடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்க பைப்பிங். இப்போ வந்து இந்த கார்னர்லேருந்து தைச்சிடலாம். இப்போ மேலே வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அடியில் வந்து வேறு கிளாத்து கொடுத்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கீழே அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ வந்து உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு பைப்பிங்கும் சமமாக இருக்கும். அதுக்காக தான் அடியில் திருப்பி நம்ம தையல் போடணும். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. பாவச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதிலிருந்து நம்ம 2 இன்ச்சுக்கு நேர் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் மேலே மட்டும் அடித்து ரெண்டாக மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து இந்த பீஸை வச்சு தைக்கலாம். எப்பயும் நம்ம இந்த ஸ்டார் நெக்கு இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு அதுலேயும் நம்ம ஒரு டிசைன் பண்ணலான்றது தான் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். இதெல்லாம் ரொம்ப எல்லாராலையும் பண்ண முடியும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கரெக்டாக பைப்பிங்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கும்போது வந்து அந்த நண்டுக்கல் வந்து உங்களுக்கு சமப்படுத்திடும், நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அமுத்தி பிடிச்சிட்டு தைக்கிறப்ப பைப்பிங் வந்து நகலாமல் நீட்டாக வரும் உங்களுக்கு. நான் பட்டன் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் வந்து 5 ரூபா ஆரஞ்சு கலரில் பட்டன் வச்சுருக்கேன். ஏன்னா மெரூனு கலர் பட்டன் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாது, அதனால் ஆரஞ்சு கலர் பட்டன் வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து சைடில் எல்லா பக்கமும் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம் சுற்றிலும், அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்படி அமுக தையல் போடையில் அடியில் இருக்க பிசரும் சேர்ந்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். அப்போ வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ திருப்பிடலாம். இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கார்னர்கிட்ட நிப்பாட்டி நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரப்போயிடலாம் தையல். இப்போ பாருங்கள் அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு பட்டன் பண்ணிடலாம். பட்டன் வந்து நான் வச்சுட்டேன், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கு வந்து டாப்ஸுக்கு உயரம் பத்தில், அதனால் கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து மடித்து தைச்சிருக்கேன். இறக்கம் இல்லாத கிளாத் இது, அது வந்து ரேட்டு கம்மியாக எடுத்திருக்காங்க, அதனால் இறக்கம் பத்தில். இப்போ அமுக்களுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இப்போ கழுத்துக்கும் நீட்டாக இருக்குது.
எல்லாமே சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மடித்து போட்டோன்னே நம்ம ரெடிமேடில் வாங்குகிற டாப்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது, ஏன்னா லைட் கலருக்கு டார்க் கலர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.